இப்போ இடையில் ஒரு நடிகர் வந்து சொல்லியிருந்தார், இந்த இடத்துல தேவையில்லை தான், தமிழ் கிமிழ்னு எல்லாம் தமிழ்னு கத்துறானுங்க, ஆனால் நான் தெலுங்குன்னா அப்படின்னாரு. இதே வார்த்தையை கன்னடத்தில் போய் நீ சொல்ல முடியுமா? நான் தெலுங்குன்னா கன்னடத்தில் உள்ள அத்தனை பேரும் எங்கால் தான் எம்எல்ஏ இருக்கணும்னு நீ சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் தெலுங்கர் தான் நிற்கணுமா? நான் என்டி ராமாராவ் கூடலாம் அவர் ஃபைட் பண்ணியிருக்கேன், அவர் சொல்வார், தெலுங்கு வந்து எனது தாய்மொழி, தமிழ் வந்து எனது சகோதர மொழி, உனக்கு எதுவுமே இல்லைனாக்க ஏன் எங்கள் தமிழனை எடுக்கிறீங்க? நான் வந்து தமிழன், தமிழ் வந்து எங்களுக்கு உயிர், அதுக்காக நாங்கள் தெலுங்கு சகோதரர் யாருமே வேண்டான்னு எந்த இடத்துலையுமே சொல்ல. நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு மொழி, கன்னடக்காரவங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான் நம்ம தமிழை அது ஒரு போர்டில்னா கூட கிழிச்சிட்டு போயிடுவாங்க, இங்கே வந்து கிழிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து கிழிக்கிறாங்க. அதே அன்பு சகோதரர் ராதாரவி அவர்களுக்கு கேட்டுக்கிறேன், நீங்கள் 200க்கு மேலே படம் பண்ணியிருக்கீங்க, 3 படமோ 2 படமோ தான் தெலுங்கு, மிச்சம் அத்தனை படம் தமிழனோட ரத்தம், அந்த ரத்தத்தை தயவு செய்து தமிழனை இழிவுபடுத்தாதீர்கள். நான் உங்களை அண்ணனு தான் சொல்லுவேன், அதை பார்த்து சொன்னதே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இப்போ யூடியூப் அந்த பேசுகிறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரத்தம் கொதிக்குது. லட்சக்கணக்கான பேர் அவங்களை எதிர்த்து மறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் தெலுங்கு மாநாட்டை பேசுங்க, உள்ளே பேசுங்க, உங்கள் இதை பற்றி பேசுங்க, ஏன் எங்கள் தமிழனை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் எங்கள் தமிழனை பற்றி இன்னொரு முறை பேசினால் தமிழரோட மாங்கா கிடையாது, மா வீரர்கள். 57 எடுத்துக்கொண்ட தெலுங்குக்காரங்க நீங்கள் எப்படி பேசுனா, 247 வார்த்தை கொண்ட தமிழன் எப்படி பேசுவான்? சென்னையில் தெலுங்குக்காரங்களே இருக்கிறான், ஏன் திருப்பதி கூட தமிழில் தான் எழுதியிருக்கோம், வெங்கடாச்சலபதி கோயில் அது கூட எங்கள் ஊர் தான், திருப்பதி கூட எங்கள் ஊர் தான், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. இதை பார்த்து பொறுத்து உங்களுக்கு வாழ்வளித்த தமிழகத்தை இன்னொரு முறை மேடையிலையோ இல்லை உங்கள் ஜாதி கூட்டத்திலையோ எங்களை பற்றி தமிழ் தவறாக பேசாதீங்க. இதே கன்னடத்தில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் தான் ஜெயிப்போம், நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அந்த நிலமை தமிழ்நாட்டிலையும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி தமிழர்கள் அத்தனை பேர் முழித்து கொண்டார்கள், யாரும் தூங்கிடலை, தெரியும் உங்களுக்கு என்னென்ன படம் எப்படி போயிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், தமிழ் படம் தமிழர்கள் எப்படி இருக்காங்க, கன்னடக்காரர்கள் எப்படி இருக்காங்க, தெலுங்காரங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் தெரியும். ஆனால் தெலுங்கர்கள் எனக்கு சகோதரர்கள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே நான் என் டி ராமாவர்கிட்ட இருந்து ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அவர்லேருந்து இன்றைக்கி இருக்க பிரபாஸ் வரைக்கும் சொல்லுவார், நான் தமிழன், தமிழ் எனக்கு நல்லா தெரியும், என் ஊர் தமிழ் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார். நாங்களும் அதே மாதிரி தான் சொல்கிறோம், உங்கள் ஊர்லேயே தெலுங்கானா ஒன்று, ஆந்திரான்னு ஒன்று இருக்குது, ஏன் அதை போய் ஒன்று சேர்க்க வேண்டியதானே, ஜவு போட்டு ஒட்ட வேண்டியதானே, ஆந்திரா தெலுங்கானா ஒட்ட வேண்டியதானே, அங்கே போய் எல்லா தொகுதியிலையும் நீங்கள் நிற்க வேண்டியதானே, அங்கேயே பிரிச்சுட்டாங்களே. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அன்பு வேண்டுகோளாக சொல்கிறேன், இன்னொரு மேடையில் நீங்கள் தமிழர்கள் பற்றி தவறாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன். அன்பு ராதாரவர்களுக்கு இதை நான் வந்து இந்த மக்களோட கைத்தட்டலோட, நீங்கள் வந்து கைத்தட்டுங்கன்னு சொன்னாங்க எல்லாரும், கைத்தட்டலோட நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நன்றி வணக்கம். இந்த இதில் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க, மிகப்பெரிய வெற்றி உற்றான் என்றும் வெட்டான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து நிச்சயமாக எல்லாரும் விளையாட்டாக சொல்லுவாங்க. 100வது நாள் விழா இதே மேடையில் சுபாசார் தலைமையில் நடக்கணும், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இடி மின்னல் அத்தனையும் இந்த ட்ரெயிலர் இருந்துச்சு, பாட்டில் அவ்வளோ முதிர்ச்சி அந்த தம்பிக்கு இருந்துச்சு. ரோஷன் மிகப்பெரிய ஹீரோவாக தமிழ்நாட்டில் உருவெடுத்திருக்காரு, அது வந்து சுனாமி அலையாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் நிச்சயமாக நிலை பெறும் அப்படின்னு கூறிக்கொண்டு, தம்பி உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் குறிப்பாக உங்கள் பாட்டியையும் என்றும் எந்த காலத்திலும் எப்போதும் மறக்காதீங்க, உயிர் உள்ளவரை தாய் தகப்பனை மதிப்பவன் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துக்கானாலும் உச்சாண்டிக்கு போகலாம், ஆனால் தாய் தகப்பனை மதிக்கணும், தமிழை மதிங்க, இந்த வந்து இன்றைக்கி இவ்வளோ வெற்றிகளை கொடுக்குற தமிழ் மதிங்க. உலகத்தில் தாய் வந்து தன் கருவறையில் குழந்தைய சுமந்துருப்பாங்க, அந்த கோயிலை மதிங்க, தந்தை தான் உயிர் போனாலும் என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த தந்தையை மதிங்க, அத்தனை மொழியிலையும் உயர்ந்த மொழி இந்த தமிழ் மொழியை மதிங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்க தீர்வான். நன்றி, வணக்கம்.